அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா வீட்லேயே எப்படி சுலபமாக ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிப்பன் பக்கோடாக்கு இந்த கப்பில் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுலேயே சூப்பராக நம்ம பக்கோடா ரெடி பண்ணலாம். இதை டைரெக்டாக ஒரு சல்லடையில் ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே மாவை வந்து நம்ம சளிச்சு யூஸ் பண்ணால் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கல மாவு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கலையை ட்ரையாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூனே போதுமானது. பொட்டுக்கல மாவு போட்டு செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இதில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்டு பக்கோடாக்கு வெள்ளை எள்ளு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். கல்லமாவை போட்டு செய்கிற எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சால் நல்லது. இதில் 2 ஸ்பூன் அளவு பட்டரை வந்து லைட்டாக சுட வச்சு எடுத்திருக்கேன். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கவும் சுட வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருலாம். பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்க்குறாப்புல இருந்தால் 2 to 3 ஸ்பூன் ஆயிலை வந்து லைட்டாக சுட வச்சு ஊற்றிக்கிங்க. ஆனால் பட்டர் போட்டு செஞ்சால் இது நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து இப்படி விரலில் அமுக்கும்போது இப்படி உள்ளே போகணும். விரல் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்ம ஓட்டு பக்கோடா அச்சில் போட்டு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவை போட்டு எடுக்கலாம். இதுதான் ரிப்பன் பக்கோடாவோட அச்சு. இதை ஓட்டு பக்கோடா, ரிப்பன் பக்கோடா எப்படி வேணால் சொல்லலாம். என்றைக்கும் முறுக்கு, இந்த பக்கோடா இதெல்லாம் புளியும் போது இதில் ஆயில் தடவிக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் புளிஞ்சு எடுக்கலாம். ரிப்பன் பக்கோடாவை புளிஞ்சு விடுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு புளிஞ்சு விடலாம். அப்போ தான் வந்து அது நல்லா உள்ளே வெந்து வரும். டைரெக்டாக நம்ம கடாயிலே புளிஞ்சு விடலாம். ஒரு பக்கம் பாருங்கள், நிறம் மாறிட்டு வருது. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு பாருங்கள். அப்படி வந்துட்டாலே இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்ல நிறமும் மாறிக்குச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் முறுக்கு மாறி கூட சுற்றி புளிஞ்சுட்டு கடைசியாக கூட உடச்சிக்கலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றினோன்னா திரும்ப எண்ணெயை ஹை ஸ்பீடு வச்சுக்கோங்க. எண்ணெய் அப்போ தான் சுற்றும். எண்ணெய் கொதிச்ச உடனே நம்ம புளியும் போது திரும்பவும் சிம்மில் வச்சுக்கிட்டு புளிஞ்சு விடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புளிஞ்சு விடலாம். எல்லா மாவையும் ரிப்பன் பக்கோடாவாக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவு வந்திருக்கு. பாருங்கள், ஒரு தாம்பாளம் நிறையா வந்திருக்கு. அரிசி மாவு கடல மாவு ரெண்டும் சேர்ந்து 450 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். அதுக்கே இந்த அளவு வந்திருக்கு. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், இதை நம்ம இனி உடச்சி போட்டு வச்சுக்கலாம். நீள் நீளமாக இருக்கும். இதை நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு உடச்சி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்டிகைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.